الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் வித்தியாசங்களை உண்டாக்குவது ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்களும் வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் அனைத்தும் உங்களை அருகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்பு மிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், வித்தியாசங்கள், நகாச்சாரங்கள், மூல பணக்க வழக்கங்கள், கடந்து சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாராட்டி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் இழந்தி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்புக்குரிய இந்த ரமலானுடைய மாதத்தில் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை வரலாற்றை, அல்லாஹ்வினுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருளியுள்ளான். அறிவோம் அகிலத்தின் தூதரை என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கடந்த இரண்டு தினங்களாக நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாய் ஆமினா அவருடைய கருவில் இருக்கும் பொழுது மக்காவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்திய மிகப்பெரிய பேர் அதிசய சம்பவத்தை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அப்துல்லா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்
ஆமினாவினுடைய கருவில் இருக்கும் பொழுது மரணித்து விட்டார். மரணிக்கும் பொழுது ஐந்து ஒட்டகத்தையும் சிறிய ஒரு ஆட்டு மந்தையையும் உம்முல் ஐன் என்கிற ஒரு அடிமை பெண்ணையும் விட்டு விட்டு சென்றார் என்று நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். சிறிது நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் பிறக்கிறார். பிறந்த செய்தியை ஆமினா அவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அப்துல் முத்தலிப் தனது பேர குழந்தையாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாரி அணைத்து கஃபாவுக்கு எடுத்துச் சென்று முஹம்மது என்ற ஒரு பெயரையும் விடுகிறார். முஹம்மது என்கிற பெயர் அன்றைக்கு குறைந்த குடத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு பெயர். மிகச்சரியாக ஏழாவது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்னா செய்யப்பட்டது, பெயரும் இடப்பட்டது என்கிற செய்தி இப்னு ஹிசாம் என்கிற வரலாற்று நூலில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏழாவது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது, கத்னாவும் செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற முஹம்மத் நபி, முஹம்மத் என்கிற பெயரையும் தாண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டும் ஹதீஸ்களை அப்படியே படித்து வரும்பொழுது இந்த ஏழு பெயர்களில் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்மால் பார்க்க முடியும். ஒன்று, நாமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற முஹம்மத் என்கிற பெயர். முஹம்மத் என்றாலே புகழப்பட்டவர், மிகப்பெரிய புகழுக்கு உரியவர் என்று பொருள். அடுத்தது ஒரு பெயர் முஹம்மத், அஹமத். அஹமத் என்றால் இறைவனை அதிகம் அதிகம் புகழக்கூடியவர், அஹமத் என்கிற பெயர். மூன்றாவது பெயர் மாஹி. மாஹி என்றால் அழிப்பவர். யாரை அழிப்பவர்? இணை வைத்தலை அழித்து ஒழிப்பவர். மாஹி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு. அதே மாதிரி ஹாசிர், ஒன்று திரட்டுபவர். அல்லாஹு தஆலா இவருடைய தலைமையில்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஒன்று திரட்டுவான். மறுமை நாளில் முதல் முதலில் அல்லாஹுடைய ரசூல்தான் அல்லாஹுவிடத்திலே தடையை உயர்த்துபவர். மறுமை நாளில் முதல் முதலில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர், அது அவருடைய சிறப்பில் இல்லாமல் தொடர்ந்து நாம் பார்ப்போம். ஒன்று திரட்டுபவர். அதே போல ஆக்கிப், ஆக்கிப் என்றால் இறுதியானவர். இனி இவருக்கு பிறகு நபி கிடையாது. இறுதி நபி என்கிற பெயரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. அதே போல நபியு தௌபா, பாவ மன்னிப்புடன் வந்தவர். அல்லாஹுடைய அனுமதியோடு மறுமை நாளில் மக்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹுவிடத்திலே பரிந்து பேசுபவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல நபியு ரஹ்மத், இரக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்க வந்த ஒரு தூதர். அப்படியானால் முஹம்மத், அஹ்மத், மாஹி, ஹாசிப், ஆகிப், நபியு தௌபா, நபியு ரஹ்மத், இத்துணை நபிமொழியும் இத்துணை பெயர்களையும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4697, 4698 ரெண்டு நபிமொழிகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் எத்தனை பெயர்கள் என்கிற ஒரு பட்டியலை நீங்கள் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து ஏழாவது நாள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆமினா அவர்களைப் போல பால் கொடுத்த ஒரு பெண்மணி உண்டு. அது அபூலகபினுடைய அடிமை. அபூலகபினுடைய அடிமை சுவைபியா என்கிற ஒரு அடிமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏழாவது நாள் பால் கொடுத்துள்ளார்கள் என்கிற ஒரு சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே குறைச்சிகளிடத்தில் ஒரு பழக்கம் உண்டு. அவர்களுக்கு யாருக்காவது குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தையை ஒரு 7 வருட காலம், 8 வருட காலம், அதாவது 7 வயது 8 வயது வரை நகரப்புறங்களில் இருக்கிற செவிலித்தாய்மார்களிடத்திலே வளர்ப்பதற்காக வேண்டி கொடுத்து அனுப்புவது வழக்கம்.
ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று வரலாற்றில் பார்க்கும்போது அரபி மொழியை தூய்மையான அடிப்படையில் உள்ள அரபி மொழியை சரளமாக பேச கற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் நகர்ப்புறங்களில் இருக்கிற நோய்கள் குழந்தைகளுக்கு பரவாமல் இருப்பதற்காக வேண்டியும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு நல்ல பரிசுத்தமான காற்றுகளை சுவாசித்து ஆரோக்கியத்தோடு குழந்தைகள் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நகர்ப்புறங்களில் 7 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம் குழந்தைகளை கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் நகரத்து புறப்பெண்களெல்லாம் கோடை காலங்களில் வருடத்திற்கு ஒரு முறை மக்காவை நோக்கி வந்து ஏதாவது வீடுகளில் குழந்தைகள் இருந்தால் ஒரு வாடகை பேசி வாங்கி செல்வது வழக்கம். இப்பொழுது பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீனாவுடைய கையில் கை குழந்தையாக இருக்கிறார். எல்லோரும் கிராமப்புறத்தில் இருந்து வருகை தருகிறார்கள். மக்காவுக்கு ஏதாவது குழந்தைகள் கிடைத்தால் எடுத்து சென்று 2 வருட காலம் 3 வருட காலம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பால் கொடுத்து ஒரு வருமானத்திற்காக வேண்டியும் குறைத்திகளோடு இருக்கிற நட்பு உறவை வலுப்படுத்துவதற்காக வேண்டியும் இப்படி ஒரு பெண்கள் படை வருவது இயற்கை. அப்படி ஒரு குழு வருகிறது. அந்த குழுவில் தான் ஹலீமா என்கிற ஒரு பெண்ணும், அந்த ஹலீமா எப்படிப்பட்ட கோத்திரத்தை சார்ந்தவர் என்று வரலாறுகளில் பார்க்கும்போது சஹத் இப்னு பக்ர் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவர், அவருடைய கணவர் ஹாரி, இவர்களும் அந்த கூட்டத்தில் பயணமாகி வருகிறார்கள். ஆனால் இந்த குடும்பம் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம். ஹலீமா அவர்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்படி பயணமானோம் என்றால் எனது வீட்டில் போதிய வருமானம் இல்லை, எனக்கு ஒரு மெலிந்த ஒரு பெண் ஒட்டகம் உண்டு, அதனுடைய மடியிலும் பால் இல்லை, எனக்கு ஒரு வெள்ளை கோவேரி கழுதை உண்டு, அதில் ஒரு தளர் மிக வயதுடைய கோவேரி கழுதை, அது வேகமாக நடக்காது, ஏழ்மையாக இருக்கிற காரணத்தினால் எனது பிள்ளைக்கு கொடுக்கவே எனது மடியில் பால் இல்லாத ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாங்கள். பயணமாகும் போது எல்லோருடைய வாகனமும் விரைவாக செல்லும், எனது கழுதை எனது ஒட்டகம் மெல்ல செல்லுகிற காரணத்தினால் எங்களுக்கு முன்னால் எங்களோடு வந்தவர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே எங்களை எதிர்பார்த்திருப்பார்கள், நாங்கள் வந்த பிறகுதான் மக்காவுக்கே செல்லுவார்கள். அந்த அளவுக்கு பயணத்திலே நாங்கள் பின்தங்கிவிட்டோம். வாகனம் ரொம்ப மெலிந்த வாகனம். ஒரு வழியாக நாங்கள் மக்காவுக்கு சென்றோம். சென்று எங்களோடு வந்தவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் போய் குழந்தைகளை வாங்கினார்கள். ஆமினா அவர்கள் வந்திருந்த எல்லோரிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரை தூக்கி தூக்கி காண்பித்தார்கள். எனது குழந்தையை கொண்டு வாங்கள், எனது குழந்தையை கொண்டு போய் பால் குடித்து வளர்த்துங்கள். எந்த பெண்மணியும் அல்லாஹ்வுடைய ரசூலை வாங்கவில்லை. என்ன காரணம்? தந்தை இல்லாதவர். 3 வருட காலம் 4 வருட காலம் பால் குடித்து பராமரித்தால் நமக்கு யார் பொருளாதாரம் தருவார்கள்? ஒரு அனாதை யாரிடத்தில் போய் பொருளாதாரம் கேட்பது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலை யாரும் வாங்கவில்லை, மறுத்து விட்டார்கள். பொழுது சாய்கிறது, நகரையுடைய நேரம். எல்லோரும் குழந்தைகளோடு செல்லும் போது ஆமினா மட்டும், ஹலீமா அவர்கள் மட்டும் தனது கணவர் ஹாரி செல்லத்திலே சொல்கிறார், எல்லோரும் குழந்தையோடு செல்லும் போது நாம் மட்டும் வெறும் கையுடன் இப்படி திரும்ப செல்வது? ஒன்று செய்வோம், எல்லோரும் வாங்க மறுத்த இந்த முஹம்மதை நாம் கொண்டு செல்வோம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாங்கி செல்வதாக ஆமினாவிடத்திலே போய் ஹலீமா அவர்களும் கணவர் ஹாரித் அவர்களும் பேசி எல்லோரும் வாங்க மறுத்த அல்லாஹ்வுடைய தூதரை தனது மார்பகத்தோடு அணைத்து ஹலீமா அவர்கள் பயணம் செய்த சம்பவத்தை ஹலீமா அவர்களே சொல்லுகிறார், அல்லாஹ் மிகப்பெரிய நியமத்தை செய்தான். எந்த அளவுக்கு என்றால், இரவிலே போய் தங்குகிறார்கள் அவர்களுடைய கூடாரத்தில், தோளிலே நெஞ்சோடு அல்லாஹ்வுடைய ரசூலை நான் அணைத்துக் கொண்டு எனது கூடாரத்திலே நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். நாங்கள் வரும்பொழுது நான் இரவில் உறங்கவே இல்லை, காரணம் எனது மகன் பாலுக்காக வேண்டி துடியாய் துடித்தான், மார்பிலே பால் இல்லை, ஒட்டகத்துடைய மடியிலும் பால் இல்லை,
அன்று இரவு முழுக்க முழுக்க நாங்கள் நிம்மதியை இழந்த உறக்கம் இல்லாமல் மகனுடைய பசியை தீர்க்க கூட பாடில்லை. ஆனால் திரும்ப செல்லும் போது அந்த கூடாரத்தில் நான் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மார்பகத்தோடு வைத்து அணைத்துக் கொண்டிருந்த போது எனது மார்பகத்தில் பால் துறக்க ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு அந்த பால் துறந்தது என்றால் முகம்மது அவர்களும் குடித்து எனது மகனும் வயிறார குடித்தார்கள். கொஞ்ச நேரத்தில் எனது கணவர் ஹாரிஸ் அவர்கள் பார்த்த மிகப்பெரிய ஒரு அதிசயம், மெலிந்த எங்களிடத்தில் இருந்த தள்ளாத அந்த ஒட்டகத்தினுடைய மடியும் மெல்ல மெல்ல அப்படியே கடக்க ஆரம்பித்தது. அதிலும் பால் அதிகமாக துறக்க ஆரம்பித்தது. எனது கணவரும் வயிறாடு அன்றைய இரவு குடித்து நானும் வயிறாற குடித்து மிச்சம் இருக்கிற அளவுக்கு பால்களின் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வர்க்கத்தை உண்டாக்கினார். இதை பார்த்த எனது கணவர் ஹாரிஸ் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார், ஹலீமா, அல்லாஹனுடைய மிகப்பெரிய பாக்கியம் உனது கையில் உண்டு, பத்திரமாக நீ அதை பாதுகாக்க வேண்டும் என்று எனது கணவர் சொன்னார். காலை பொழுதில் நாங்கள் பயணமாகிறோம். பயணமானால் வருகிற பொழுது நான் மிக தாமதமாக வந்தேன். எல்லோரும் எனக்கு முன்னால் பயணமாகி போனார்கள். போகிற பொழுது எனது வெட்டகம் எனது ஒட்டகம் வேகமாக செல்ல ஆரம்பித்தது. எனது கழுதை மிக மிக வேகமாக சென்றது. உடன் உள்ளவர்கள் எல்லாம் கேட்டார்கள், ஹலீமா, இதை கொண்டு வரும் பொழுது வந்த ஒட்டகமும் கழுதையுமா இது? இது ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது என்று வந்தவர்கள் எல்லாம் அதிசயப்பட்டு சொன்ன சம்பவம் உண்டு. காரணம், இது அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த உலகத்திற்கு உமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் இல்லாலமீன், உலக மக்களுக்கெல்லாம் அருளாக நான் அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த ரஹ்மத்தல் இல்லாலமீன் சிறு வயதில் இருக்கும் பொழுது கை குழந்தையாக இருக்கும் பொழுது அல்லாஹனுடைய ரஹமத் அந்த குடும்பத்திற்கு இருந்ததாக வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றைக்கு வாங்க ஆள் இல்லையாம். பால் கொடுத்து பராமரிக்க அன்றைக்கு வாங்க மறுத்தார்களாம். இதை அனாதை குழந்தையை கொண்டு போய் பால் கொடுத்து பராமரித்தால் நமக்கு வருகிற ஊதியம் இல்லாமல் போகுமே என்று நிராகரித்தார்களாம். ஹலீமா அவர்கள் துணிச்சலோடு, அல்லாஹினுடைய ரஹமத்துக்குரிய குழந்தை, அதனுடைய முகத்தில் ஏதோ ஒரு பிரகாசத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்லி வாங்கி சென்றவுடன் அந்த இரவு நேரத்தில் அவர்களுடைய மார்பகத்திலும் ஒட்டகத்தினுடைய மடியிலும் பால் பொறிந்த அந்த அதிசயத்தை ஹலீமா அவர்களே சொல்கிறார்கள். ஊருக்கு சென்றால் அங்கு மிகப்பெரிய அதிசயம். அவர்கள் பயணப்பட்டு மக்காவுக்கு வந்த காலம் மிகப்பெரிய வறட்சிக்குரிய காலம். அந்த வறட்சியிலும் ஹலீமா அவர்கள் குடியிருக்கிற பகுதி மிகுந்த வறட்சிக்குரிய பகுதி. குழந்தை வீட்டுக்கு வந்தது. பகல் பொழுது ஹலீமாவுடைய ஆடுகளும் ஹலீமாவுடைய ஒட்டகமும் எங்கெல்லாம் மேய செல்லுகிறதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய வர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்குகிறான். அந்த ஆடுகளும் ஒட்டகங்களும் இரவில் மந்தைக்கு வரும் பொழுது வயிறார கொழுத்து மடி நிறைய பாலோடு வருகிறது. அவர்களும் பால்களை குடித்து அக்கம் பக்கத்தினர்களுக்கும் பால்களை கொடுக்கிற அளவுக்கு கால்நடைகளிலே அல்லாஹ் வர்க்கத்தை உண்டாக்குகிறான். ஹலீமாவின் ஆடுகளும் ஹலீமாவின் ஒட்டகங்களும் எங்கு போய் மேய்கிறதோ அங்கே நீங்கள் மேய அனுப்புங்கள் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பர்க்கத்தை அல்லாஹ் உண்டாக்குகிறான். ஹலீமாவுடைய மார்பகத்தில் பால் குடித்து அல்லாஹுடைய ரசூல் மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்கிறார்கள். 2 வருடம் மெல்ல மெல்ல நெருங்குகிறது. வருடங்கள் பூர்த்தியாகும் பொழுதெல்லாம் ஹலீமாவுடைய குடும்பத்திற்கு பெரிய ஒரு பதட்டம், மனக்கவலை. என்ன காரணம்? 2 வருடம் முடிந்தால் திரும்ப கொண்டு போய் ஆமீனாவிடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும். அதுதானே ஒப்பந்தம். 2 வருடம் பூர்த்தியானது. செழிப்பான அல்லாஹுடைய ரசூலை அழைத்துக் கொண்டு ஹலீமாவும் ஹாரிஸ் அவர்களும் மக்காவுக்கு வந்தார்கள். ஆமீனாவிடத்திலே மன்றாடினார்கள். அமீனா அவர்களே, இன்னும் கொஞ்ச காலம் இந்த குழந்தை எங்களோடு இருக்கட்டும். நோய் நொடிகள் பராமல் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இந்த குழந்தை எங்களோடு இன்னும் கொஞ்ச காலம் வளரட்டும் என்று விடாப்பிடியாக ஆமினா அவர்கள் மறுக்க, இவர்கள் வம்பு தும்பாக கேட்க, ஆமினா அவர்கள் விடாப்பிடியாக எனது குழந்தை எனக்கு வேண்டும் என்று சொல்ல, இல்லை நாங்கள் தரமாட்டோம் என்று இவர்கள் சொல்ல, இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை வளர்ப்பதில் ஹலீமாவும் ஹாரிஸும் போட்டி போட்டுக்கொண்டு
ஆமினா அவர்களிடமிருந்து மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலை வாங்கிக் கொண்டு ஹலீமா அவர்கள் தங்களுடைய கிராமத்திற்கு வருகிறார்கள். அப்பொழுதுதான் அங்கே மிகப்பெரிய ஒரு பேர் அதிசய சம்பவம் நிகழ்கிறது. சிறுவர்களோடு 2 வயது 2.5 வயது பூர்த்தியான அல்லாஹ்வுடைய ரசூல் சிறுவர்களோடு கிராமப்புறத்தில் மக்களோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார். அங்கே என்ன நடைபெறுகிறது என்றால் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்துவிட்டார். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து சிறுபிள்ளையாக விளையாடி கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நெஞ்சை பிளந்து அந்த இருதயத்தை வெளியே தங்கத்தட்டில் எடுத்து வைத்து ஜம்ஜம் நீரால் கழுவி அதை கொஞ்சம் தூய்மைப்படுத்தி மீண்டும் உள்ளே வைக்கிற ஒரு இருதய அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது. எதற்கு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது காரணத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எதுவானாலும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 261வது நபிமொழியாக இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். சிறுவர்களோடு அல்லாஹ்வுடைய ரசூல் விளையாடும் பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து நெஞ்சை பிளந்து தங்கத்தட்டில் எடுத்து வைத்து ஜம்ஜம் நீரால் அதை கழுவி பரிசுத்தப்படுத்தி உள்ளே அமர்த்தி வைத்தார்கள். பொதுவாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 4 முறை இப்படி நெஞ்சை பிளந்த சம்பவம் நிகழ்ந்ததாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். 1 முறை அல்ல 4 முறை நிகழ்ந்திருக்கிறது. 1வது முறை நிகழ்ந்தது முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 261வது நபிமொழியில் நிகழ்ந்தது. ஹலீமா அவர்களோடு விளையாடி ஹலீமா அவருடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது நடந்த சம்பவம். 2வது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி சியாத்தாத்துல் முஸ்னத் என்கிற கிதாபில் இடம்பெற்றிருக்கிறது. 10வது வயதில் மீண்டும் 1 முறை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து நெஞ்சை பிளந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 3வது முறை ஹிரா குகையில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவதற்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு நெஞ்சை பிளந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எதற்காக? சிறுவயதில் நடந்தது. அவர் சிறு பிராயத்தில் எந்த தீமைகளிலும் இடம்பெறாமல் இருப்பதற்காக வேண்டி அவருடைய உள்ளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஹிரா குகையில் வைத்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நெஞ்சம் பிளந்த சம்பவம் எதற்காக வேண்டி நடந்தது என்றால் வஹியை தாங்குகிற ஆற்றல் வேண்டும். வஹி என்பது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல. இறை செய்தி என்பது மிகுந்த கனப்பரிமாணம் உடையது. எந்த அளவுக்கு என்றால் புகாரியில் வஹியுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது வஹி வந்தால் ஒட்டகமே அதை தாங்க முடியாதாம், அப்படியே கீழே இழுந்து விடுமா அமர்ந்து விடுமா, அந்த அளவுக்கு வஹி என்பது கனப்பரிமாணம் உடையது. அல்லாஹ்வுடைய செய்தி அல்லவா. அதை குறித்து மேலும் ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சித்திரத்துல் முன்தகா என்பது வானவர்களுடைய எல்லை, குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய எல்லை. அதற்கு மேல் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் செல்ல முடியாது. அங்கிருந்துதான் அல்லாஹ் சொல்ல வேண்டியதை சொல்லுவான், அவர் பெற்றுக்கொண்டு தூதர்களிடத்திலே வந்து சொல்லுவார். அல்லாஹு தாலா வஹியை ஜிப்ரீல் அவர்களுக்கு அனுப்பும் பொழுது ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் எல்லா மலக்குமார்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்களாம். சிறிது நேரம் பொறுத்து வஹி நின்றவுடன் தான் மலக்குமார்கள் எல்லாம் கண்பிடித்து எழுவார்கள். ஜிப்ரீல் இடத்திலே கேட்பார்கள் அல்லாஹ் என்ன சொன்னான் என்று. அல்லாஹ் சொல்ல வேண்டியதை சொன்னான் என்று சொல்லி தூதர்களிடத்திலே வந்து மட்டும் செய்திகளை சொல்லுவார். அதுதான் வஹி என்பது. அந்த வஹியை தாங்குகிற ஆற்றல் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஹிரா குகையில் வைத்து நெஞ்சு பிளக்கப்படுகிற ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அதே போல உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் மிஹராஜுடைய பயணத்தின் பொழுதும் அந்த சம்பவம் நிகழ்கிறது. மிஹராஜுடைய பயணத்தில் ஏன் அந்த சம்பவம் நிகழ்கிறது என்றால் மிஹராஜுடைய பயணத்தில் அதிபயங்கரமான அதிசயங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்க போகிறார். நரகத்தை பார்க்கிறார், கபருடைய வேதனையை பார்க்கிறார், எப்படி எத்தனை எல்லாமோ அதிர்ச்சிகரமான அதிபயங்கரமான மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அதற்கு பக்குவப்படுத்த மிஅராஜுடைய நேரத்திலும் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளத்தை பிளந்து